இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் சண்டை ரொம்ப முத்தி போய் வந்து ஈஸ்வரியை கோவப்பட்டு ராதிகா பேசி அதுக்கப்புறம் வந்து பிரச்சனையாகி சந்துரு அதுக்கப்புறம் வந்து ராதிகாவோட அம்மாலாம் வீட்டை விட்டே கிளம்பியாச்சு. ஏன்னா இப்போ வந்து ராதிகாவுக்கு வந்து ஒன்றும் அடங்கவே இல்லை அந்த கோவம். இந்த பக்கம் ஈஸ்வரியும் வந்து இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே தீரணும்னு உட்காந்துருக்காங்க. உடனே எப்பயும் போகிற நீ வேலை செஞ்சு போகிற, நீ கிழிச்சதெல்லாம் போதும், வாப்பா வீட்டுக்கு வர வச்சிட்டாங்க கோபியை. கோபி ஏற்கனவே வேலையில் ஒரு லாஸ் லாஸ்ன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் எல்லா நேரமும் வேலையை செய்ய விடாமல் வர வச்சிடறாங்க இங்கே. ஸோ கிளம்பி அவர் வீட்டுக்குள்ளார் வந்து ரெண்டு போர் நடக்கிற இடம் மாதிரி இருக்குது, அந்த இடம் வேற, ரெண்டு நாட்டை வந்து பக்கத்துல பக்கத்தை வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஆட்களை தான் நம்ம பக்கத்தில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நேராக உள்ளார வர, உள்ளார வந்தோன்னே என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, என்னை வந்து இந்த அவமானப்படுத்தி என்னையும் அம்மாவையும் அண்ணன் அண்ணியெல்லாம் அனுப்பிவிட்டாங்க அவங்க வீட்டுக்காரங்க, அவங்கள வந்து வெளில போக வச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு பேச, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னா உடனே வந்து பாக்கியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டக்குன்னு உள்ளாரப்போ வந்து இவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க வந்து இப்படி அவங்க என்னென்ன பேசினாங்க தெரியுமா, நீங்கள் அவங்க பேசின அத்தை பேசினதை மட்டும் சொல்கிறீங்க, நீங்கள் பேசினதை சொல்லுங்க, நீங்கள் பேசினதை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அதை கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்ட்டாங்க கோபி. இப்போ வாச்சு வந்து பாக்கியாவுக்கு தோணிருக்கணும், ஏ கிளம்புறேன் மோதல் நான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அமைதியாக இருக்காங்க. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அம்மாவை தப்பாக பேசிட்டாங்க, அதுக்கு நீங்கள் கேட்கல, நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அது என்னவோ பேசினா பேசல, அது எங்கள் விவகாரம், நாங்கள் பேசிக்கிறோம், நீ யாரு அப்படின்னு திருப்பி கேட்குறாரு. இவர் அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஈஸ்வரி உள்ளார பூந்துடுறாங்க. ஈஸ்வரி உள்ளார பூந்தோன்னா வந்து இது என் வீட்டுலையா கோபி அப்படின்னு ராதியா கேட்குறேன். ஓ வீடு தான் ராதியா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இது உங்கள் வீடுலாம் கிடையாது, என்ன நானும் வேணாம் வேணான்னு பார்க்குறேன், பொறுத்து பொறுத்து பார்த்தாலும் நீங்கள் ரொம்ப ஓவரா பண்ணுறீங்க, இந்த வீடு வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு வந்து விற்கிறேன் அப்படின்னு இவர் சொன்னார். சொன்னது நான் 2 லட்சம் கொடுத்துட்டேன், 18 லட்சம் தான் நான் கொடுக்கணும், கொடுத்துட்டேன்னா இந்த வீடு என்னோடது, அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பிடுறீங்களா, சொல்லுங்கள் அப்படின்னா மோகன 18 லட்சத்தை கொடு அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். இப்போ வந்து கோபியோ இல்லை வந்து ராதியாவோ கொஞ்சம் மூளையோடு இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ராதியா ஆக்சுவலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, டக்குனு இந்த 2 லட்சத்தை எடுத்து, இந்த 2 லட்சத்தை இப்போ நான் கொடுக்குறேன், இந்த வீடு நான் விற்கிற மாதிரி இல்லை, நான் இங்கே தான் இருப்போம், நீ முடிஞ்சதை பார்த்துக்கோ, என்ன விற்கிறோம்னு சொல்லி அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுத்துருவோம், அதெல்லாம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கே போவாங்க பாக்கியா, அதுக்கு அவங்களே கிளம்பி போயிடலாம், இது இந்த வீடு தான் முக்கியங்கிற மாதிரி. ஸோ உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்கியா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை ஆனால் ஓரளவுக்கு பாராட வேண்டியது என்னன்னா, பாக்கியா இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 18 லட்சம் ரூபாயை நான் ஏற்பாடு பண்ணி தரேன், தந்ததுக்கப்புறம் ஏன் வீடாயிடும், அப்புறம் நீங்கள் கிளம்பி வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் எதுவும் கோவப்படாதீங்க, இந்த வீட்டை நான் வாங்குறேன் அப்படின்னா உன்னால் வாங்க முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது, நான் வாங்கி காட்டுறேன், 1 மாசத்துக்குள்ளார இந்த வீட்டுக்கு 18 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த வீட்டை நான் எனக்கு சொந்தமாக்கிறேன் அப்படின்னு அவங்க சவால் விட்டுறாங்க. ஸோ அந்த சவாலை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ப்ளஸ் வந்து இந்த கதையெல்லாம் பற்றி